ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏதாச்சும் ஆடு கொடுக்கணுன்னா இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன என்கொயரி இருக்கோ அது கேட்டுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிங்கி ஸ்ட்ரீஜியில் வந்து டைப் செக்கிங் சாப்டர் பற்றி பார்த்துட்ருக்கோம். டைப் செக்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணுறப்போ என்ன நடக்கும் அப்படின்ற பேக் அண்ட் ப்ராசஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டைப் செக்கிங் என்ன பண்ணும் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒவ்வொரு ப்ராசஸும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும், ஒவ்வொன்றையும் வெரிஃபை பண்ணும். டைப் செக்கிங்கிறது நம்ம கரெக்டாக இன்டெக்ஸு அதெல்லாம் அந்த ஃபார்மேட் படி கொடுத்துருக்கோமான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதோடய நம்பர்ஸு டைப்பு என்ன டைப், இப்போ நான் இன்டீஜர் டைப் கொடுத்துருக்கேன்னா இன்டீஜர் டைப்பே கொடுத்துருக்கா ஃப்ளோட்டா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணும். ஸோ இதுதான் டைப் செக்கிங். இதில் வந்து சிமாண்டிக் ரூல்ஸ் படி ரெண்டு வகையாக புரியும், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டாட்டிக்ன்றது வந்து நம்ம கம்பைல் பண்ணுறப்போ நடக்கும். நம்ம கம்பைல் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை எரர்ஸ்ன்னு சொல்லி காட்டும், ரன் பண்ணோன்னா எரர்ஸ் காட்டும். அந்த மாதிரி கம்பைல் பண்ணுறப்போ வரக்கூடியது தான் வந்து இந்த சிமாண்டிக் செக்கு. டைனமிக் அப்படின்றது வந்து ரன் டைமாக நம்ம கம்பைல் பண்ணுறப்போ நடக்கக்கூடிய எரர்ஸை தான் வந்துட்டு சிமாண்டிக்குன்னு சொல்கிறது. ஸோ இது ரெண்டும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ப்ராசஸ் ஆஃப் டிசைனிங் ஏ டைப் செக்கு எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது என்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது செக் பண்ணும். இது வந்து என்ன டைப்பு, இன்டா ஃப்ளோட்டா, அந்த மாதிரி டைப் செக் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, அந்த லாங்குவேஜஸ் வந்து நம்ம அந்த லாங்குவேஜஸ் அப்ராப்ரியேட்டான லாங்குவேஜ் படி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, சிஇசி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றத அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்ஸ் படி அசோசியேட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி அந்த சிமாண்டிக் ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோமா, அந்த லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து சிமாண்டிக் இது ரூல்ஸு. ஸோ ஸ்டாட்டிக் டைப் செக்கிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் சொன்னேன்ற மாதிரி கம்பைல் டைம் ரன் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்டாட்டிக் டைப் செக்கிங் சொல்லுவாங்க. ஸோ கம்பைல் பண்ணுறப்ப செக் பண்ணிவிட்டு அது வந்து என்ன பண்ணணும், ஒரு மாஸ்டர் டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மாஸ்டர் டேபிள் படி கரெக்டாக ஸ்டோர் பண்ணுறோமா ஒவ்வொன்றையும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ்ன்னு இருக்குன்னா, அது ஒரு ஸ்டோர் டேபிள் க்ரியேட் பண்ணி அது போய் அதில் போய் கரெக்டாக உட்காந்துக்கும். ஸோ ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக க்ளோஸ் ப்ரேஸஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்க்குறது தான் வந்துட்டு இந்த ஸ்டாட்டிக் டைப் செக்கிங். ஸோ எல்லாமே கலெக்டட் பண்ணி கரெக்டாக செக் பண்ணுறது. ஸோ இந்த டைப் செக்கிங் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னா, இப்போ இது என்ன டைப்பு, இன்டா ஃப்ளோட்டா, அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும். அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் செக்குனா, இது என்ன ஃப்ளோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ் கொடுத்துருப்பீங்க, ஃபார் லூப் கொடுத்துருப்பீங்க, கரெக்டான ஃப்ளோவில் தான் அந்த ப்ரோக்ராம் போகுதா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, அந்த மாதிரி யூனிக்னஸ்ஸாக ஏதாச்சும் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டண்ட்டாக டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் கரெக்டாக கொடுத்துருக்குறது, கரெக்டான நேம் ரிலேட்டடானதாக கொடுத்துருக்கீங்களா, என்ன கொடுத்துருக்கதோ அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணும். ஸோ டைனமிக் டைப் செக்கிங் என்ன பண்ணும் அப்படின்னா, இது டேட்டா லொக்கேஷன் வந்து கரெக்டாக எப்படி ஸ்டோர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டபுள் கொடுத்துருக்கீங்க, டபுளுக்கு வந்து இத்தனை மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம், அது கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே டைனமிக் டைப் செக்கிங் அப்படின்னு சொல்கிறது. டைப் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இதெல்லாமே சேர்ந்தது தான் டைப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது ஒரு டைப் எக்ஸ்ப்ரெஷன் எடுத்துக்கிட்டோன்னா, எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் ரூல்ஸ் படி அசைன் பண்ணி அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த டைப் சிஸ்டம்ஸ். இப்போ எரர் இருக்குன்னா அதை செக் பண்ணி ரன் டைமில் செக் பண்ணிவிட்டு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து அரை யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அரை யூஸ் பண்ணுறப்போ ஏதாச்சும் எரர் வந்துச்சு, இவ்வளோ மெமரி ஸ்பேஸ் கொடுத்து பண்ண சொல்கிறோம், எரர் வரும், அது கம்பைல் டைம் அப்போ எக்ஸிக்யூட் ஆகிறப்போ வரும். ஸோ அப்போ என்னென்ன மாதிரிலாம் டைப் செக்கிங் நடக்கும் அந்த ரன் டைம் அப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசைன்மெண்ட் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா, டிக்ளரேஷன் பண்ணது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவர்லோடிங் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, ஓவர் லோடிங் குவாலிஃபை பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். பாலிமரிசம் வச்சு செக் பண்ணுவோம், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா, கரெக்டாக நம்ம டிஃபைன் பண்ணி அது எத்தனை டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் இது டைப்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் எடுத்துட்டோன்னா, இதுலேயே வந்து பேசிக் டைப்பு டைப் நேம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. ஸோ பேசிக் டைப் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏ டைப் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் இஸ் டினோட்டட் பை ஏ டைப் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி லாங்குவேஜ் படி இருக்கிறது தான் நம்ம வந்து அதே ஃபார்மெட்லேயே நம்ம போடுவோம் எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸும் எல்லாமே, அதுதான் டைப் எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறாங்க. பேசிக்காக நம்ம
ப்ரொசீஜர், ரியல் கேரக்டர், பூலியன் சொல்லிட்டு ப்ரோக்ராம் ரைஸ் பண்ணுறது எல்லாமே பேசிக் டைப்ஸ். அதோட டைப் நேம் எடுத்துக்கிட்டோன்னா அரேவை வந்து டைப் நேமாக சொல்லலாம். அரே படி தான் நம்ம அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவோம். அரேக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது கார்டிஷியன் ப்ராடக்ட்ஸ் படி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ரெக்கார்ட் யூஸ் பண்ணுறது மீன்ஸ் நம்ம டிக்ளரேஷன் கொடுத்துருப்போம், ஓபன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ் கொடுத்து அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா. பாயிண்டர் யூஸ் பண்ணியிருந்தால் அந்த பாயிண்டர் கரெக்டாக கொடுத்துருக்கோமா. ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் நேமில் வந்து வரும். ஸோ இதெல்லாமே டினோட் பண்ணும். அடுத்த சிஸ்டம் சிம்பிள் டைப் செக்கிங் சிஸ்டம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் இப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு டிக்ளரேஷன் நம்ம கொடுப்போம். ஸோ அது கரெக்டாக இருக்கா, டிக்ளரேஷனில் வந்து நம்ம என்ன டைப் கொடுத்துருக்கோம் அப்படின்றத செக் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் லூப்பு, இனிஷியலைசேஷன், வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம், டூ லூப் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும். அதுக்கப்புறமேட்டு அடுத்து ஏதாச்சும் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து, ஃபார்முலாஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் டைப். இது வந்து என்னென்னா சிம்பிள் டைப் செக்கிங். எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு நம்ம ஐடின்னு கொடுத்துருக்கோம். ஐடினா அந்த ஐடியோட வேல்யூ வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தா ஈடா டைப்பு என்ன டைப்னு எடுத்துக்கும். அடுத்து லுக்கப் ஐடி டாட் என்ட்ரி, அந்த என்ட்ரியை வந்து செக் பண்ணும். அடுத்து ஈயோட டைப் வந்து கேரக்டராக இருக்கா இல்லை இன்ட்டாக இருக்கா ரியலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். அடுத்தது வந்து இஃப் லூப் யூஸ் பண்ணியிருந்தோன்னா அது வந்து அந்த டைப் படி இருக்கா இல்லை எரர் இருக்கா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் செக் பண்ணுறது தான் வந்து இந்த டைப் செக்கிங் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அடுத்து டைப் செக்கிங் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். அடுத்து வந்து டைப் செக்கிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாய்டு கொடுத்து எரர் இருக்கா இல்லையா, இல்லை இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா கரெக்டாக பண்ணியிருக்கோமா, வைல்டு லூ டூ வைல் அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தா கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்பைலர் டிசைனில் வந்துட்டு டைப் செக்கிங் ஃபுல்லும் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டரை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணும்னாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நன்றி உள்ளவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ